எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ப்ராப்ளம்ஸ் வயது கணக்குகளோட பார்ட் நம்பர் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல் பார்ட்டில் பேசிக்ஸ் படித்தோம், ரெண்டாவது பார்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பற்றி படித்தோம். பிகாஸ் 80-90% ஆஃப் ஏஜ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோ அப்லோட் பண்ண பார்த்தீங்களா, அந்த கான்செப்டை பேஸ் பண்ண மாதிரி தான் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவில் முழுக்க முழுக்க நம்ம அந்த கான்செப்டை பேஸ் பண்ண மாதிரி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டிஃபிகல்ட் க்வெஸ்சன்ஸ் உங்களோட எக்ஸாமில் கேட்கப்பட்ட க்வெஸ்சன்ஸ் தான் இந்த வீடியோ பதிவில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட வெப்சைட் www.tamilvazhi.online என்ற வெப்சைட்டில் வந்து ஃப்ரீ மாக் டெஸ்ட் ப்ளஸ் பெய்டு மாக் டெஸ்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க அதை அக்சஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ 10 மார்க் செட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக அக்சஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ July 15 வரைக்கும் தான் இந்த மாக் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வெப்சைட் வந்து முடிஞ்சு போயிடும். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃபைன், நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் அ ஏஜஸ் ஆஃப் அ டூ பாய்ஸ். ஓகேவா? இரண்டு நபர்களின் வயது விகிதம் வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இரண்டு நபர்களின் வயது விகிதம் வந்து 5:6 சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன, ப்ரெசன்ட் ஏஜ் பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா நம்ம என்ன தான் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஏஜ்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ தற்போதைய வயது விகிதம் ஏ பின்னு வச்சுக்கோங்க, இல்லை இரு நபர்கள் யார் வேணால் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு நபருடைய தற்போதைய வயது விகிதம் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:6 சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து 2 வருடங்களுக்கு பிறகு. ஓகேவா? ஸோ 2 வருடங்கள் கழித்து. ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் ஏஜை வந்து மேலே போட்டுக்கலாம், 2 வருடங்கள் முன்பு பின்புன்றத வந்து இந்த சைடில் போட்டுட்டு. ஸோ 2 வருடங்கள் கழித்து என்ன விகிதம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 7:8 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ. ஸோ இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஷார்ட்கட் வந்து எப்படி அப்ளை பண்ணுவீங்க? ஸோ இந்த சைடில் என்ன நம்பர் இருக்கோ அந்த சைடில் இருக்கிற நம்பரை மேலே போட்டுப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5×8 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40, அதுக்கப்புறம் 6×7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42. ஓகேவா? ஸோ 40 × 42, அதுக்கப்புறம் கீழே ஒரு வேல்யூ போட்டோம் பார்த்தீங்களா, ஸோ அதோட டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ்னால் தமிழில் வந்து வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 8×7 போச்சுன்னா அதோட வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ங்களா. ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள், 2/42 போச்சுன்னா 2. ஸோ 40×42 போச்சுன்னா -2 வரும். ஸோ மைனஸ் என்பது நமக்கு பிரச்சனை இல்லை, வெறும் 42×40 போச்சுன்னா எவ்வளோன்னு சொல்ல தெரிஞ்சாலே போதுமானது. ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதை மேற்கொண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 1xஓட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ங்களா. ஸோ எப்பயுமே ஷார்ட்கட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இந்த எக்ஸோட மதிப்பை நீங்கள் எங்கே தான் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஏஜ் போட்டோம் பார்த்தீங்களா, முதல்ல நம்ம என்ன விகிதம் போடுறோமோ அந்த விகிதத்தில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போது 2 நபர்களோட வயசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஏஜ். ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 நபருடைய ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 5, 6. ஸோ 12 வருடங்களுக்கு பிறகுனா என்ன பண்ணுவீங்க? ஸோ 12 வயசை ரெண்டு பேருக்கும் கூட்டுவீங்களா? ஸோ இவருக்கு 12 வயசு, இவருக்கு 12 வயசு கூட்டிங்கன்னா இவரோட வயசு வந்து 17, இவரோட வயசு வந்து 18. ஓகேவா? ஸோ அப்போ ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17:18 தான் மிக சரியான விடை. ஸோ இந்த ரேஷியோ ஃபார்மேட்டை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/18 எழுதலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்க, 16 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை மகனை போல் 9 மடங்கு. ஓகேவா? ஸோ இதுவுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ல வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த க்வெஸ்சன்ல வந்து ப்ரெசன்ட் ஏஜை பத்தி சொல்லவே இல்லை. அப்போ நீங்க யாரை தான் ஃபர்ஸ்ட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 16 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா.
சோ முன்புன்னு சொல்ற ஏஜ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் போடணும் ஓகேவா சோ 16 ஆண்டுகளுக்கு முன்பு சோ ரேஷியோ என்பது டைரக்டா கொடுக்காம தந்தை மற்றும் மகன் வந்து ஃபாதர் அண்ட் சன் ஓகேவா இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ சன் வந்து ஒரு மடங்கு இருந்தாருன்னா ஃபாதர் வந்து 9 மடங்கு இருப்பாரு ஓகேவா எப்பயுமே ஃபாதர் தான் அதிக வயசு இருப்பாரு அதனால 9:1 அப்படின்னு போட்டுக்கோங்க ஓகேவா சோ 16 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை மகனை விட 9 மடங்கு அதிகம் அதனாலதான் 9:1 போட்டிருக்கோம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க 8 வருடங்களுக்கு பிறகு ஓகேவா சோ 8 வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காங்களா சோ 8 வருடங்களுக்கு பிறகு சோ பிறகு என்பதை கீழே போட்டுக்கோங்க சோ 8 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் விகிதம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை மகனை போல் 3 மடங்கு இருந்தார் ஓகேவா சோ தந்தை மகன் வந்து 1 மடங்கு இருந்தார்னா தந்தை வந்து 3 மடங்கு இருப்பாரு ஓகேவா சோ சிம்பிள் ரேஷியோ ஓகேவா சோ 9:1 16 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை மற்றும் மகனுடைய வயது விகிதம் வந்து 9:1 சோ இந்த ரேஷியோ டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா கொடுத்திருந்தாங்க அடுத்தது 8 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் வந்து 3:1ங்களா சோ இந்த ரேஷியோ வந்து அமைக்க பெற்றாச்சுன்னா நீ ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா என்ன பண்ணுவீங்க இந்த ரெண்டு வேல்யூவும் கூட்டுவீங்களா 16 + 8 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 அதை மேலே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் 9 × 1 = 9 − 3 × 1 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 ஓகேவா ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ல கடைசியாக ஒரு ரேஷியோ போட்டோம் பார்த்தீங்கன்னா அதோட வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ங்களா ஸோ அந்த வித்தியாசத்தை இந்த சைடில் போட்டுக்கோங்க 24 / 9 போச்சுன்னா 6 × 2 ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 6 4 × 6 = 24 4 × 2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8 அப்போ 1x மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஸோ இந்த 1x மதிப்பை எப்பயுமே எதில் தான் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன விகிதம் போடுறோமோ அந்த விகிதத்தில் தான் போடணும் ஸோ முதல்ல யாரை போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய வயது இருந்ததுன்னா தற்போதைய வயது தான் போடணும் அல்லது குவெஸ்டின்ல தற்போதைய வயதை பற்றி அவங்க பேசலைனா முன்புன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த வயது விகிதத்தை தான் நீங்கள் முதல்ல போடணும் ஓகேவா ஸோ 9 × 8 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 72 தந்தையுடைய வயது வந்து 72 மகனுடைய வயது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:8 ஓகேவா ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஆண்டுகளுக்கு முன்பு ஸோ 16 இயர் அகோ தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72 ஓகேவா ஸோ இப்போ என்ன இப்போ இதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஏஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ 16 ஆண்டுகளுக்கு முன்பு 72னா அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் வந்து என்ன இருக்கும் −16ங்களா ஸோ சாரி +16 கூட்டுவீங்களா இது கூட +16 கூட்டுவீங்களா ப்ரெசன்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 வருடங்களுக்கு முன்பு என்னோட வயசு 10னா அப்போ தற்போதைய வயதுனா என்ன பண்ணுவீங்க இது கூட 10 கூட்டுவீங்களா 20 ஆகிடுமா அதே போல கான்செப்ட் தான் ஓகேவா 16 ஆண்டுகளுக்கு முன்பு அவரோட வயது வந்து 72னா அப்போ இப்போ ப்ரெசன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கும் இது கூட 16 கூட்டிங்கன்னா 8 = 88 ஸோ இது கூட 8 கூட்டிங்கன்னா 24 அப்போ தந்தை மற்றும் மகனுடைய தற்போதைய வயது வந்து 88 மற்றும் 24 ஓகேவா ஸோ இப்போ குவெஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வருடங்களுக்கு முன்பு தந்தை மற்றும் மகனுடைய வயது விகிதம் கேட்டிருக்காங்க ஸோ வயது தான் கேட்டிருக்காங்க அதாவது வயது விகிதம் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நீங்க இருந்து டைரக்டாவே கண்டுபிடிக்கிறது இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம் அல்லது இங்க பாருங்க ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 88 அப்போ 8 வருடங்களுக்கு முன்பு என்ன இருப்பாரு இது கூட 8 வயசை மைனஸ் பண்ணணும் இது கூட 8 வயசை மைனஸ் பண்ணணும் ஸோ இவரோட வயசு வந்து 80 இருக்கும் இவரோட வயசு வந்து 16 இருக்கும் ஓகேவா ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா இவரோட ரேஷியோ வந்து 5:1 ஸோ ஆப்ஷன் வந்து தப்பா இருக்கு ஓகேவா ஸோ 5:1 தான் மிக சரியான விடை ஆப்ஷன் நம்பர் பி 5:1 தந்தையோட வயது வந்து 5 இருக்கும் மகனோட வயது வந்து 1னு இருக்கும் ஓகேவா ஓகே ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்க 8 இயர்ஸ் அகோ ஏ வசா ஸோ போன ப்ராப்ளம் நம்ம என்ன பார்த்தோமோ அதே போல ப்ராப்ளம் தான் இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க ஸோ ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ போன ப்ராப்ளம் என்ன பார்த்தோமோ அதே தான் ரேஷியோ என்பது டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்க 5 இயர்ஸ் அகோ ஓகே ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாடல் ஓகேவா ஸோ ஆவரேஜ் ஏஜை வச்சு கண்டிப்பாக க்வெஸ்சன் வந்து ஏஜில் கேட்பாங்க 5 வருடங்களுக்கு முன்பு பி கியூ மற்றும் ஆரின் சராசரி வயது ஓகே ஃபர்ஸ்ட் சராசரினா என்ன ஆவரேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சம் மொத்தமாக எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூவும் கூட்டி
சோ டோட்டல் நம்பர் ஓகேவா எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால டிவைட் பண்ணுவீங்க இதுதான் வந்து ஆவரேஜ் ஓகேவா சோ இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கியூ ஆர் இன் சராசரி வயது சோ பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் சோ இவங்க மூணு பேரோட வயசையும் கூட்டி மூன்றால டிவைட் பண்ணீங்கன்னா இவங்களோட வயசு வந்து 25 வருதுன்னு சொல்லிட்டாங்க எப்போ 5 வருடம் முன்பு ஓகேவா சோ 5 வருடம் முன்பு ஓகேவா சோ இப்போ இவங்க மூணு பேரோட கூடுதல் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க இந்த மூணு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மல்டிபிளா மாறுமா அப்போ இவங்க மூன்று பேருடைய கூடுதல் ஓகேவா சோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 × 25 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 ஆண்டுகள் ஓகேவா சோ மூணு பேருடைய கூடுதல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 ஆண்டுகள் சோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் ப்ரெசன்ட் ஏஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ப்ரெசன்ட் ஏஜோட கூடுதல் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வயசு வந்து 5 எங்க அண்ணனோட வயசு 10 வச்சுப்போம் ஓகேவா சோ இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸோ ப்ரெசன்ட் ஏஜ்னா என்ன பண்ணுவீங்க இவருக்கு 5 வயசை கூட்டுவீங்க இவருக்கு 5 வயசு கூட்டுவீங்க அப்ப ரெண்டு பேருக்குமே 5 வயசு வந்து அதிகரிக்குமா அதே போல கான்செப்ட் தான் ஓகேவா 5 வருடங்களுக்கு முன்பு பி பிளஸ் கியூ பிளஸ் ஆரின் வயது வந்து 75னா ப்ரெசன்ட் ஏஜ்னா என்ன பண்ணுவீங்க இவருக்கு 5 வயசு கூடும் இவருக்கு 5 வயசு கூடும் இவருக்கு 5 வயசு கூடும் அப்ப மொத்தமா எத்தனை வயசு கூடி இருக்கு 15 வயசு கூடி இருக்குங்களா அப்ப 75 + 15 போட்டீங்கன்னா 90 வயது அப்போ பி பிளஸ் கியூ பிளஸ் ஆரின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 90 நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கியூ மற்றும் ஆரின் சராசரி அதாவது 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஓகேவா சோ 7 இயர்ஸ் முன்பு கியூ மற்றும் ஆரின் சராசரி சோ கியூவையும் ஆரையும் கூட்டி ரெண்டால டிவைட் பண்ணினா சராசரி என்பது 20னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த ரெண்டு அந்த சைடு போச்சுன்னா கியூ பிளஸ் ஆரின் வயது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 40ங்களா இது எப்போ 7 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ தற்போதைய வயது கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க இவருக்கு 7 வயசு கூடும் இவருக்கு 7 வயசு கூடும் அப்போ மொத்தமா 14 வயசுங்களா அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் அதாவது கியூ பிளஸ் ஆருடைய தற்போதைய வயதுகளின் கூடுதல் இது எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 54 ஓகேவா சோ பி பிளஸ் கியூ பிளஸ் ஆரின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் வந்து 90 ஸோ 90ல் இருந்து கியூ பிளஸ் ஆரின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 54 மைனஸ் பண்ணினா எவ்வளோ கிடைக்கும் 36 கிடைக்குமா ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி பிளஸ் கியூ பிளஸ் ஆருடைய தற்போதைய வயது மைனஸ் கியூ பிளஸ் ஆருடைய தற்போதைய வயது ஓகேவா ஸோ மைனஸ் பண்ணால் கியூ கியூ கேன்சல் ஆகிடும் ஆர் ஆர் கேன்சல் ஆகிடும் ஸோ பியூடைய வயது கிடைச்சிருமா ஸோ அப்போ பியூடைய தற்போதைய வயது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 தான் மிக சரியான விடை ஓகேவா ஓகே ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க சிம்பிள் அதே போல கொஸ்டின் தான் ஓகேவா 11 பிளேயருடைய சராசரி வயது வந்து 20னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ 11 கிரிக்கெட் பிளேயர் அவர்களின் சராசரி வயது வந்து 20 ஸோ இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 பேரோட கூடுதல் மொத்த கூடுதல் வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ இது வந்து மொத்த 11 பேரோட கூடுதல் இது வந்து சராசரி வயது இது வந்து டோட்டல் நம்பர் ஓகேவா ஸோ நம்பரையும் ஆவரேஜும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு சம் கிடைச்சிருமா இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் த ஏஜ் ஆஃப் தர் கோச் ஓகேவா ஸோ கோச்சும் அவங்க கூட சேர்ந்துட்டாங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க 12 பேர் வருவாங்களா ஸோ 11 பேர் பிளஸ் ஒரு ஆள் சேர்ந்துட்டாங்கன்னா 12 பேர் வருவாங்களா ஸோ 12 பேர் ஓகேவா ஆவரேஜ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சொல்லாமல் 10% வந்து அதிகரிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ முன்பு இருந்த ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20ங்களா ஸோ 20ல 10% அதிகரிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 1 சைபருக்கு 1 சைபர் 1 சைபருக்கு 1 சைபர் அப்போ எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வயது வந்து அதிகரிக்கும் ஓகேவா ஸோ நார்மலாக ஸ்டார்டிங்கில் இருந்த ஆவரேஜ் வந்து 20ங்களா அப்போது கோச்சோட ஏஜும் சேர்த்ததுக்கு அப்புறம் ஆவரேஜ் வந்து 10% வந்து அதிகரிக்கிறது ஸோ 22 மாறிடும் ஓகேவா ஸோ 12 × 22 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஸோ 2 × 2 = 4 1 × 2 × 2 = 4 1 × 2 = 4 6 2 ஓகேவா ஸோ இவங்க மொத்த பேர் 12 பேரோட கூடுதல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 264 ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கோச்சோட ஏஜ் வந்து கிடைச்சிடும் இது ரெண்டு பேரோட வயசை மைனஸ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த 12வது ஆளுடைய வயது வந்து 44னு கிடைச்சிடும் ஓகேவா ஓகே இந்த கொஸ்டின் பாருங்க ஸோ 4 வருடங்களுக்கு முன்பு ஏ மற்றும் பியின் வயது விகிதம் ஓகேவா ஸோ 4 வருடங்களுக்கு முன்பு ஸோ 4 வருடங்களுக்கு முன்பு ஏ மற்றும் பியின் வயது விகிதம் வந்து 11:14 ஸோ ஏவோட வயசு 11 பியோட வயசு வந்து 14
நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க நான்கு வருடங்களுக்கு பிறகு சோ முன்புன்னு சொன்ன ஏஜ் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க பின்புன்னு சொன்ன விகிதத்தை வந்து பின்னாடி போட்டுக்கோங்க 13:16 சொல்லிட்டாங்க ஓகே சோ இப்போ இத சால்வ் பண்ணுங்க இது ரெண்டையும் கூட்டினா 8ங்களா சோ 8 வந்து மேலே போட்டுக்கோங்க டிவைடட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் 11 × 16 போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 11 × 16 6 1 × 6 6 1 சோ 176 176ல மைனஸ் 14 × 13 சோ 13 × 14 போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 169 பிளஸ் 13 போட்டீங்கன்னா 2 × 8 182 கிடைக்குமா சோ 13 × 14 போட்டீங்கன்னா 182 இன்ட்டு இந்த கீழே போட்ட விகிதத்தோட டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஓகேவா சோ இதை சால்வ் பண்ணுங்க 8 / இதுல ஒரு 4 அதுல ஒரு 2 ஓகேவா சோ மொத்தமா எத்தனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × 3 சோ கேன்சல் பண்ணீங்கன்னா 2 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 4 அப்போ ஒரு எக்ஸோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ங்களா சோ இந்த ஒரு எக்ஸோட மதிப்பை எப்பயுமே எதுல தான் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற விகிதத்துல தான் போடணும் அப்போ ஏவோட வயசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 பியோட வயசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40, 16, 56 ஓகே சோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ சோ ஏவோடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க ஏவோடைய தற்போதைய வயது வந்து 44 ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே சோ இந்த க்வெஸ்சன் பாருங்க ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அ 40 மெம்பர் என்ன கிளாஸ் ஓகே 40 பேர் கொண்ட வகுப்பின் சராசரி வந்து 16 வருடம் சொல்லிட்டாங்க ஓகேவா சோ அந்த கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 பேர் இருக்காங்க இன்ட்டு சராசரி எவ்வளவு ஆவரேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 வருடம் சோ அந்த 40 பேரோட கூடுதல் மொத்த கூடுதல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 × 16 போட்டீங்கன்னா 40 × 24 640 கிடைக்குமா சோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 17 வயது உள்ள ஒரு நபர் வந்து விலகிட்டாரு ஓகே சோ 17 வயது உள்ள ஒரு நபர் வந்து விலகிட்டாரு சோ விலகுனா எவ்வளவு கிடைக்கும் சோ 10 × 7 போச்சுன்னா 3 × 623 கிடைக்குமா சோ இது வந்து 39 பேருடைய மொத்த கூடுதல் இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லலாம் புதிதாக ஒரு நபர் வந்து சேரும் போது சராசரியானது 15.875 சொல்லிட்டாங்க ஓகேவா சோ ஒரு ஆள் விலகிட்டு இன்னொரு நபர் வந்து சேர்ந்துட்டாரு அப்போ கண்டிப்பா எத்தனை பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 39 பேர் கூட அகைன் வந்து ஒரு மெம்பர் சேர்றாரு 40 பேரா சோ நியூ சராசரி நியூ ஆவரேஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15.875 சோ இதை சால்வ் பண்ணுங்க 4 × 5 = 20 பேலன்ஸ் 2 4 × 7 = 28 30 பேலன்ஸ் 3 4 × 8 = 32 35 பேலன்ஸ் 3 4 × 5 = 20 20 + 3 = 23 பேலன்ஸ் 2 6 ஓகேவா சோ இங்க ஒரு சைபர் இருக்கு சைபர் போட்டாச்சு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்கோம் சோ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாச்சு அப்ப 635ங்களா சோ 40 பேரோட ஏஜ் வந்து 635 இங்க பாத்தீங்கன்னா 623 39 பேரோட கூடுதல் சோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இதுல ஒரு 7 அதுல ஒரு 5 12 ஓகே சோ புதிதாக சேர்ந்த நபரின் வயது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ஆப்ஷன் நம்பர் ஏ தான் மிக சரியான விடை ஓகேவா ஓகே சோ இந்த க்வெஸ்சன் பாருங்க தந்தையின் தற்போதைய வயதானது மகனை போல 3 மடங்கு சோ இந்த மாடல் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான மாடல் ஓகேவா சோ அடிக்கடி இந்த மாடலை பேஸ் பண்ண மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா சோ நான் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மகனுடைய வயது ஓகேவா சோ மகனுடைய வயதை வந்து நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன் ஓகேவா சோ இதுக்கு ஷார்ட்கட்லாம் எதுவுமே இல்லை பேசிக் ப்ரொசீஜர் தான் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தையோடைய தற்போதைய வயதானது ஓகேவா சோ ஃபாதருடைய தற்போதைய வயதானது மகனின் வயதை போல் 3 மடங்கு பிளஸ் 3 வயது அதிகம் சொல்லிட்டாங்க ஓகேவா சோ மகனோட தற்போதைய வயது வந்து எக்ஸ் சோ தற்போதைய வயது வந்து மகனுடைய வயது வந்து எக்ஸுங்களா சோ அந்த எக்ஸ போல எத்தனை மடங்குன்னா 3 மடங்கு அது மட்டும் இல்லாம 3 வயசு வந்து அதிகம் சொல்லிட்டாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாதருடைய பிரசன்ட் ஏஜ் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க 3 வருடம் கழித்து ஓகேவா சோ 3 வருடம் கழித்துனா இவரோட 3 வருடம் கழித்து என்ன இருக்கும் சோ 3x இங்க என்ன வயசு இருக்கோ அந்த வயசு கூட 3 வயசை கூட்டுவீங்களா ஈக்குவல் டு சோ சன்னு வந்து 3 வருடம் கழித்து என்ன இருப்பாரு எக்ஸ் பிளஸ் 3 இருப்பாருங்களா சன்னுடைய 3 வருடம் கழித்து அவரோட வயது வந்து எக்ஸ் பிளஸ் 3 இப்ப என்ன சொல்லியிருக்காங்க 3 வருடம் கழித்து தந்தையோடைய வயது ஓகேவா சோ எதற்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகனின் வயதை போல் சோ மகனின் வயது வந்து எக்ஸ் பிளஸ் 3 மகனின் வயதை போல் 2 மடங்கு
பிளஸ் 10 வயது அதிகம் சொல்லிட்டாங்க. சோ கொடுக்கப்பட்ட கண்டிஷனை வச்சு ஈக்குவேஷன் வந்து நான் ஃபார்ம் பண்ணிட்டேன் ஓகேவா. சோ இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3x பிளஸ் 6. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தையுடைய 3 வருடத்துக்கு பிறகு உள்ள வயது ஈக்குவல் டு க்வெஸ்சன்ல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகனின் வயதை போல், மகன் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை இருப்பாரு, எக்ஸ் பிளஸ் 3 இருப்பாரா, சோ அவருடைய வயதை போல் 2 மடங்கு பிளஸ் 10 வயது அதிகம். அப்போ 2x பிளஸ் 2 3 6 பிளஸ் 10, அப்போ 3x பிளஸ் 6 இஸ் ஈக்வல் டு 2x பிளஸ் 16ங்களா. ஸோ இந்த எக்ஸ் அந்த சைடு போச்சுன்னா மைனஸாக மாறிடும், 1x இஸ் ஈக்வல் டு இந்த 6 வந்து சைடு போச்சுன்னா மைனஸாக மாறிடும், 16ல 6 போச்சுன்னா 10, 1x மதிப்பு வந்து 10ங்களா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அ ஃபாதர் ஓகேவா. ஸோ ஃபாதருடைய ப்ரெசன்ட் ஏஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x பிளஸ் 3ங்களா. ஸோ 3 × 10 பிளஸ் 3, அப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 தான் மிக சரியான விடை, ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்க, ஒரு குடும்பத்தில் உள்ள 6 மகன்களின் சராசரி வயது ஓகேவா. ஸோ 6 பேரோட சராசரி வயது, ஸோ இது வந்து 6 பேர் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வயது ஈக்குவல் டு 5 8 40 6 8 40 8. 6 நபர்களோட வயது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48, மற்றும் அவர்களின் பெற்றோர் வயதை சேர்க்கும்போது, பெற்றோர்னா யார் யார் இருப்பா, அம்மாவும் இருப்பாங்க அப்பாவும் இருப்பாங்களா, ஸோ ரெண்டு பேரோட வயது சேர்க்கும்போது அப்போ 8 நபராக மாறிடுவாங்களா, சேர்க்கும்போது சராசரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 8 × 22 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8 × 20 160, 176ன்னு கிடைக்குமா. ஸோ 176, ஸோ 176ல இருந்து 48 வயசை மைனஸ் பண்ணினா 16ல 8 போச்சுன்னா 8, ஸோ 16ல 4 போச்சுன்னா 12 ஓகேவா. ஸோ இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா ஃபாதர் பிளஸ் மதருடைய கூடுதல் ஓகேவா. ஸோ அப்பா மற்றும் அம்மாவுடைய வயதுகளின் கூடுதல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128. ஸோ கண்டிஷன் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தந்தையை விட 8 வயசு வந்து கம்மியாக இருப்பார், அதாவது அப்பா வந்து அம்மாவை விட 8 வயது வந்து அதிகமாக இருப்பார்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஃபஸ்ட்டு 8 வயசை மைனஸ் பண்ண போகிறேன், 120 வயதுங்களா. ஸோ இந்த 120 சரிசமமாக பிரிக்கிறேன், 60 வயது 60 வயது ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மைனஸ் 8 இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 8 வயதை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 68. ஸோ இது வந்து ஃபாதரோட ஏஜ், இது வந்து மதரோட ஏஜ் ஓகேவா. ஸோ மதரோட ஏஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 60, தந்தையோட ஏஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 68. ஸோ இப்போ பாருங்க அம்மாவை விட அப்பா வந்து 8 வயது அதிகமாக இருக்காருங்களா. ஸோ இப்போ தாயின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க, ஸோ தாயோட வயது 60. ஸோ 60 தான் மிக சரியான விடை ஓகேவா. ஓகே ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்க, 5 இயர்ஸ் அகோ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அ 4 பாய்ஸ் வாஸ் 9 இயர்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆவரேஜ் ஏஜ், அதாவது ஒரு புதிய நபர் வந்து சேர்றாரு ஓகேவா. ஸோ 4 பேர் தான் முதல்ல இருக்காங்க, அது 5 வருடங்களுக்கு முன்பு இருக்கிற வயது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து ப்ரெசன்ட் ஏஜோட கூடுதல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் புதிதாக ஒரு நபர் வந்து சேர்றாரு, அதுக்கப்புறம் ஆவரேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது, அப்போ அந்த நியூ பாயோடைய ஏஜ் வந்து என்ன, நீங்கள் ஹோம் எக்ஸாம்ல கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சரை சொல்லுங்க ஓகேவா. ஓகே ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்க, த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அ ஏ ஓகேவா. ஸோ ஏவோடைய வயது வந்து அங்கே ஏ மட்டும்தான் இருக்காரு. ஸோ நான் ஏவோடைய ப்ரெசன்ட் ஏஜ் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ ஏவோடைய தற்போதைய வயது வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ ஏவோடைய தற்போதைய வயது எக்ஸ், இது வந்து எதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 10 வருடங்களுக்கு பிறகு. ஸோ 10 வருடங்களுக்கு பிறகு இது என்ன இருக்கும், எக்ஸ் பிளஸ் 10ன்னு இருக்குமா. ஸோ 10 வருடங்களுக்கு முன்புங்களா, சாரி 10 வருடங்களுக்கு முன்பு இந்த வயது என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 10. ஸோ 10 வருடங்களுக்கு முன்பு இருந்த வயதுல 5 × 3 × 5 மடங்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. ஸோ ஈக்குவேஷன் வந்து கொடுக்கப்பட்ட க்வெஸ்சன் வச்சு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு, அதாவது ஏவோடைய தற்போதைய வயது வந்து ஏவோடைய 10 வருடங்களுக்கு முன்பு இருந்த வயதுல 3 × 5 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3x = 5x − 50. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஸோ என்ன கிடைக்கும், 2x = 50ன்னு கிடைக்குமா. அப்போ 1x மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஓகேவா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஸோ வாட் வில் பி த ஏஜ் ஆஃப் ஏ ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஓகேவா. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ உடைய தற்போதைய வயது.
மூன்று வருடங்களுக்கு பிறகு என்ன கிடைக்கும் இவரோட வயசு வந்து 28 சோ ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே சோ இந்த क्वेश्चन பாருங்க சோ பிரசன்ட் ஏஜ் ஆஃப் எ ஃாதர் இஸ் சோ இந்த क्वेश्चन தான் நான் சொன்ன ஆல்ரெடி இந்த மாடல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான மாடல் அடிக்கடி இந்த மாடலை பேஸ் பண்ண மாதிரி क्वेश्चंस வந்து கேட்பாங்க ஓகேவா சோ இத என்ன பண்ணலாம் சோ நான் என்ன பண்றேன் சன்னோட ஏஜ் வந்து நான் x ன்னு எடுத்துக்கறேன் ஓகேவா சன்னோட பிரசன்ட் ஏஜ் வந்து நான் x ன்னு எடுத்துக்கறேன் இப்போ வந்து பிரசன்ட் ஏஜ் ஆஃப் எ ஃாதர் ஓகேவா அதாவது அப்பாவுடைய தற்போதைய வயது வந்து எவ்வளவு அப்படினு பாத்தீன்னா மகனை போல 3 மடங்கு சோ மகன் வந்து x னா x போல 3 மடங்கு அது மட்டும் இல்லாம சாரி x போல எத்தனை சொல்லிருக்காங்க மகனை போல 4 மடங்கு பிளஸ் 4 வயது வந்து அதிகம் சொல்லிட்டாங்க இது வந்து தந்தையோட தற்போதைய வயது இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க 3 வருடம் பிறகு सो मूर्ण वर्ड पवरों वयस वो मूं वर्ड पवरों वयस एक्स प्लस थ्री इवरो वयस वो पाती फोर एक्स प्लस सेवन इं वो अंत वयसू मूने वो कूटिपी ओकेवा सालव पड़ूंग मूं वर्ड पंद वयद मूं वर्ड पंद वयद पाती फोर एक्स प्लस सेवन अब वो यद सम अबा மகனின் வயதை போல் சோ மகனோட வயது எவ்வளவு அப்படினு பார்த்தினா x plus 3 மகனின் வயதை போல் 3 மடங்கு plus 6 வயது வந்து அதிகம் சொல்லிட்டாங்க ஓகே சோ இத சால்வ் பண்ணி ஒரு x ஓட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிங்க 3x plus 9 plus 6 9 plus 6 எவ்வளவு பார்த்தினா 15 சோ இந்த 3x அந்த சைடு போச்சுனா மைனஸா மாறிடும் அப்ப 1x is equal to 15 minus 7 சரியான விடை ஓகேவா ஓகே ஃபைன் சோ பேசிக்கா என்னென்ன क्वेश्चनலாம் இருக்குமோ நிறைய क्वेश्चन ஏஜ்ல வந்து இருக்கு பட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான क्वेश्चंस தான் உங்களோட எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சோ கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேக்குற மாதிரி क्वेश्चन பார்த்தீங்க இந்த ஆவரேஜ்ல இருந்து கேக்குறாங்க சோ அந்த மாதிரி क्वेश्चंस தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பாத்தோம் சோ நெக்ஸ்ட் கிளாஸ் வேணா நம்ம வந்து प्रीवियस இயர் பேப்பர் அதாவது ஆவரேஜ் அதாவது வயது கணக்குகள்ல இருந்து உங்களுடைய RRB குரூப் D எக்ஸாம்ல என்ன மாதிரி क्वेश्चनலாம் கேட்டிருக்கோம் 2018ல என்ன மாதிரி क्वेश्चनலாம் கேட்டிருக்காங்களோ அந்த क्वेश्चंस எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பதிவுல பார்க்கலாம் ஓகேவா சோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட மாக் டெஸ்ட் வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து அவேலபிளா இருக்கு வெறும் ₹99 மட்டும்தான் 10 மார்க் செட் பிளஸ் ஒரு மார்க் செட் வந்து ஃப்ரீயா இருக்கு சோ நீங்க நம்ம சேனலுக்கு ஃபைனான்சியலா ஏதாவது சப்போர்ட் பண்ணனும் அப்படி நீங்க நினைச்சீங்கனா ஒரே ஒரு மாக் டெஸ்ட் மட்டும் வாங்கிக்கோங்க சோ அது மட்டும் இல்லாம மாக் டெஸ்ட் வந்து ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் அதுதான் நீங்க என்னதான் எவ்வளவுதான் நீங்க வந்து கிளியரா படிச்சு வச்சிருந்தாலும் சரி பிராக்டீஸ் சரியான பிராக்டீஸ் வந்து இல்லனா கண்டிப்பா அந்த எக்ஸாம் வந்து ஃபெயிலியரா தான் முடியும் சோ மாக் டெஸ்ட் என்பது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் सो इरुक्कुम्पोधे एल्लारुमे अक्सस् पण्णि एळुदिक्कोंगा ओके फैन थैंक यू नम्म नेक्स्ट वीडियोल पाक्कलाम।